வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2017 கேட்கப்பட்ட ஒரு ஒரிஜினல் கொஸ்டின். என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஒரு பையனின் தற்போதைய வயது அவனது தங்கையின் வயதை போல இரு மடங்கு. 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவனது வயது அவன் தங்கையின் வயதை போல 3 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன கேட்டிருக்காங்க. இப்போ தற்போதைய வயது என்ன கேட்டிருக்காங்க, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட்டு அவனை தங்கையின் வயதை போல் இவனோட வயது எத்தனை மடங்கு, 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இது அவனோட தங்கையின் வயது. தங்கையின் வயதை போல் அவனோட வயது 2 மடங்குன்னு சொன்னதால் 9 2 18. இது ஆன்சராக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ 7 7 மடங்கு 14, இதுவும் ஆன்சர் ஆப்ஷன் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. 8 8 2 16, அதுவும் வரலாம். 6 6 2 12, இதுவும் வரும். அப்போ 4 வரலாம், 4 ஆன்சராக வர சான்ஸ் இருக்கு. ஸோ அப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவனது வயது அவன் தங்கையின் வயதை போல 3 மடங்கு. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும், 4 வருஷத்துக்கு முன்னாடி போய் அவங்களுடைய வயது என்னவா இருக்கணும், அவனது வயது அவன் தங்கையின் வயதை போல 3 மடங்காக இருக்கணும். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, 4 வருஷத்துக்கு முன்னாடி அவனுடைய தங்கையின் வயதை போல அவனோட வயது 3 மடங்காக இருக்கணும். ஸோ 4 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்க்குறது அப்படின்னா, இதில் 4 கழிங்க. ஸோ 18 4 கழிச்சிங்க அப்படின்னா 14, 9 4 கழிச்சிங்கன்னா 5. அப்போ இதையும் பாருங்கள், 4 வருஷத்துக்கு முன்னாடி 10 வயசாக இருந்திருக்கும் அவனோட தங்கையின் வயது 3 இருந்திருக்கும், 3 வயதாக இருந்திருக்கும். ஏன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடின்றதால 4 கழிச்சிக்கிறோம். ஸோ 4 வருஷத்துக்கு முன்னாடி இவனுடைய வயது 12 இருந்திருக்கும், இவங்களோட வயது 4 இருந்திருக்கும். ஸோ இவங்களோட வயது அந்த பையனோட வயது 8 இருந்திருக்கும், இவங்களோட வயது 2 இருந்திருக்கும். ஸோ இது புரியுதுங்களா? ஸோ 4 வருஷத்துக்கு முன்னாடி 4 கழிச்சிடணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்க்க போகிறோம், பார்த்து நம்மளே உருவாக்கணும். ஸோ அவனுடைய தங்கையின் வயதை போல 4 வருஷத்துக்கு முன்னாடி அவனுடைய தங்கையின் வயதை போல அவனோட வயது 3 மடங்காக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க க்வெஸ்சனில். அவனுடைய தங்கையின் வயதை போல அவனோட வயது 3 மடங்காக இருக்கணும், அவன் தங்கையினுடைய 5. இப்போ இங்கே என்ன இருக்கணும், 15 இருக்கணும், ஆனால் இல்லை 14. அப்போ இது இருக்க வாய்ப்பு இல்லை, ஓகேங்களா? அவனோட தங்கையின் வயது 3, ஆனால் இதோட 3 மடங்கு 9, ஆனால் இங்கே 10 இருக்குது அவனோட வயசு. இப்போ இதுவும் வர சான்ஸ் இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே 4, அவனோட தங்கையின் வயது 4. ஸோ 4 3 12. ஸோ இது வர சான்ஸ் இருக்குது. அடுத்து செக் பண்ணிக்கோங்க, 2 2 3 6, அப்போ அது வராது. ஸோ ஆன்சர் என்னது, ஆன்சர் இஸ் சி ஆப்ஷன். ஸோ புரியுதுங்களா? ஒன்றும் கிடையாது, ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து படித்து புரிஞ்சிட்டீங்கன்னா ஈஸியாக போட்டு போயிட்டு இருக்கலாம். ஓகே.